வெல்கம் டு த ஸ்டோரி டைம்ஸ். துன்பம் போக்கும் அன்பர், அசோகர் கதைகள், எபிசோடு 4. இளைஞன் தச்சனிடம் திரும்பி சென்றான். வழக்கம்போல் அவனுக்கு வேலை பார்த்தான். நுண்ணிய தரமான வேலைகள் அவன் பார்க்க பார்க்க தச்சன் அவனுக்கு கொடுக்கும் கூலியும் உயர்ந்தது. இளைஞன் தன் சாப்பாட்டு செலவுக்கு போக மிகுந்த பணத்தை எல்லாம் சேர்த்து வைத்தான். இடையிடையே துறவியை தேடி சென்றான். அவர் அகப்படவே இல்லை. கடைசியாய் ஒரு ஆண்டுக்கு பிறகு அவன் கையில் 100 ரூபாய் சேர்ந்திருந்தது. அந்த 100 ரூபாயுடன் துறவியை தேடி மடத்துக்கு சென்றான். அந்த முறை துறவி மடத்தில்தான் இருந்தார். அவனை அன்போடு வரவேற்றார் அவர். துறவி அவனுடைய நலத்தை பற்றியும் வாழ்க்கை முறை பற்றியும் வேலை பற்றியும் ஆதரவான முறையில் விசாரித்தார். எல்லாவற்றுக்கும் பதில் சொன்ன அவன், ஐயா, இப்போது என்னிடம் 500 ரூபாய் இருக்கிறது. மன்னரை பார்க்க போகும் நிலை வந்துவிட்டதா? நான் அவரை பார்க்க போகலாமா என்று கேட்டான். தாராளமாக போகலாம் என்றார் துறவி. எப்படி போக வேண்டும் என்று கேட்டான் இறைவன். அவன், இப்போது உள்ள நிலையிலேயே போகலாம் என்றான் துறவி. புதிய ஆடைகள் எதுவும் அணிந்து கொள்ள வேண்டாமா? இந்த நிலையில் இந்த ஆடைகளுடன் என்னை கண்டால் காவலர் உள்ளே விடுவார்களா என்று கேட்டான் இளைஞன். ஆடைகள் எப்படி இருந்தால் என்ன, நீதான் நிலையில் உயர்ந்து விட்டாயே என்றார் துறவி. நான் உயர்ந்தது காவலர்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான் இளைஞன். தெரியும். அசோகருடைய காவலாளிகளுக்கு பிச்சைக்காரர்கள் யார், உழைப்பாளி யார் என்று நன்றாக தெரியும். அதற்கு ஆடை தேவையில்லை என்றார் அந்த துறவி. துறவியிடம் பழக பழக அவர் மேல் ஏதோ ஒரு விதமான நம்பிக்கையும் மதிப்பும் அந்த இளைஞனுக்கு ஏற்பட்டிருந்தது. ஆகவே அவர் சொல்லை அவன் தலைமேற்கொண்டு மறுநாள் அசோகரை பார்க்க கிளம்பினான். காலையில் எழுந்து குளித்து நன்கு துவைத்து உலர வைத்த எளிய ஆடைகளை அணிந்து கொண்டு அவன் அரண்மனையை நோக்கி புறப்பட்டான். அரச வீதியில் நுழைந்த போது யாராவது காவலாளிகள் தன்னை விரட்டுவார்களா என்று எதிர்பார்த்தான். யாரும் அவனை எதுவும் செய்யவில்லை, சொல்லவும் இல்லை. காவலர்கள் சிலர் அங்கங்கே நின்றிருந்தார்கள். சிலர் அங்குமிங்கும் பெய் கொண்டிருந்தார்கள். யாரும் அவனை கவனிக்கவில்லை. கண்டாலும் நெருங்கி வந்து எதுவும் கேட்கவில்லை. அரண்மனையை நெருங்கினான். கடைவாயிலில் இருந்த காவலர்களில் ஒருவன் என்ன வேண்டும் என்று கேட்டான். மாமன்னரை பார்க்க வேண்டும் என்ற இளைஞன் கூறியவுடன் இவனோடு செல்லுங்கள் என்று ஒரு வீரனை காட்டினான். அந்த வீரன் இளைஞன் ஒரு மண்டபத்திற்கு அழைத்து சென்று அங்கிருந்த அதிகாரியிடம் ஒப்படைத்தான். அந்த அதிகாரி பணிவும் கனிவும் கலந்த குரலில், சற்று இங்கே அமர்ந்திருங்கள், மாமன்னர் வரும் நேரமாகிவிட்டது என்று கூறினான். இளைஞன் ஒரு இருக்கையில் அமர்ந்தான். அவ்வளவு பெரிய மண்டபத்தை அவன் அதற்கு முன் பார்த்ததில்லை. அவ்வளவு அழகிய கட்டிடத்தை அவன் முன் எங்கும் கண்டதில்லை. வியப்புணர்ச்சியுடன் அந்த மண்டபத்தை முற்றும் ஆராய்ந்தான். கீழே முற்றிலும் சலவை கற்கள் பதிக்கப்பட்டிருந்தன. ஆங்காங்கே நின்ற பெரிய பெரிய பளிங்கு தூண்கள் மேல் விதானத்தை தாங்கி நின்றன. மேல் விதானத்தில் அழகிய சித்திரங்கள் தீட்ட பெற்றிருந்தன. எல்லாம் புதியவை, எல்லாம் அழகியவை. ஆங்காங்கே புத்தர் பெருமானின் திருவாசகங்களும் எழுத பெற்றிருந்தனர். மண்டபத்தின் நடுவில் நவமணிகள் இழைத்த பொன் அரியணை ஒன்று இருந்தது. கணீர் என்று மணியடிக்கும் ஒளி எழுந்தது. வீணைகளின் மெல்லிய இன்னிசை தொடர்ந்து அந்தபுரத்திலிருந்து மெல்ல நடந்து வந்த மாமன்னர் அசோகர் கம்பீரமான தோற்றத்துடன் அந்த பொன் அரியணையில் வந்து அமர்ந்தார். சபையில் இருந்த அதிகாரிகளும் பிறரும் எழுந்து நின்று வணக்கம் செய்து வாழ்த்து கூறினார். இளைஞனும் அவர்களோடு சேர்ந்து எழுந்து நின்றான். அவர்களோடு சேர்ந்து அவனும் வாயசைத்து வாழ்த்து இசைத்தான். எடுப்பும் ஏற்றமும் பொருந்திய மாமன்னரின் உருவத்தையே அவன் பார்த்து கொண்டிருந்தான். அந்த கண்கள் அரசர்களின் கண்கள், அவற்றிலேயே அவன் பார்வை பதிந்தது. அந்த கண்களுக்கும் அவனுக்கு முன்பு எங்கோ எப்போதோ பழக்கம் ஏற்பட்டிருந்தது போல் தோன்றியது. நெக்ஸ்ட் எபிசோட் வில் ரிலீஸிங் சூன். தேங்க்யூ.